எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மளோட பேசுவார்? ஆமென். ஆண்டவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் செய்தி வந்து நிறைவை குறித்து பேச விரும்புகிறேன். எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதிகமாக நம்ம ஆசைப்படுறோம், இன்னும் வேணும். அப்படிப்பட்ட ஒரு உலகம், உலகத்தானுக்கு இன்னும் வேணும், இருக்கிறது போதாது, இன்னும் வேணும். அதே மாதிரி நிறைவை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு வீட்டை கட்டிட்டா இதுதான் நிறைவான வாழ்க்கை. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, நான் பிஏ முடிச்சிருக்கேன், இப்போ எம்ஏ முடிக்க போகிறேன், டபுள் எம்ஏ பண்ணனா இதுதான் என் வாழ்க்கையில் நிறைவு. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், இந்த உலகத்தின் காரியம்தான் நிறைவான வாழ்க்கை என்று யோசிக்கிறோம். அதை பின்பற்றி போகிறது தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் போது நம்ம ஆண்டவர் இடத்துலேருந்து தூரம் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நிறைவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த உலகத்தில் நிறைவு எப்பவுமே கிடையாது, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு பயங்கரமான நிறைவு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். இந்த முதல் படியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ இந்த நிறைவு வருகிறது என்றால், எடுத்து நம்ம வாசிக்கலாம் யோவான் 3:3 நாம் வாசிக்கலாம். யோவான் 3:3. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு பெரிய பாஸ்டர்ன்னு சொல்லலாம், இல்லை பரிசேன்னு சொல்லலாம், நிக்கோடமஸ் என்று அழைக்கப்படுற ஒரு பெரிய பரிசே இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்கிறார், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பாருங்கள் வேற மாதிரி பதில் கொடுக்குறார். என்ன பதில் கொடுக்குறாரு? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நிக்கோடமஸ் யோசிக்கிறாரு, நான் ஏற்கனவே பிறந்து விட்டேன், நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிற எல்லா காரியமும் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், சமாரியா வழியாக ஆண்டவர் கடந்து போகிறார். அங்கே ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொல்கிறாரு, எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு என்னத்தா தண்ணீரைத்தா. அவர் தண்ணீரை கேட்டாரா, இல்லை என்ன சொல்ல வந்தார், அவர் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவினரை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். நம்ம யோசிக்கலாம், நான் உயிரோடு இருக்கிறேனே, அப்புறம் எதுக்கு ஜீவன்? இந்த ஜீவன் கிடையாது, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் விதையை பற்றி பேசுகிறார், ஆனால் அது விதை கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஆகாயத்தின் பறவைகளை என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள். பறவையை பற்றி பேசலை, நம்மளை பார்த்து சொல்கிறாரு, துக்கப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த கண்ணத்தோட்டோடு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா சத்தியங்களையும் படிக்கும் போது நம்ம பரலோகத்தின் காரியத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நிக்கோடம பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கீங்க? பயப்படாதீங்க. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஆண்டவராக என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். இந்த ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறந்த பிறகு எடுத்து நம்ம வாசிக்கலாம். இதே யோவான் 1 யோவானில் என்ன சொல்றார் பாருங்க, 1 யோவான் 3:9 நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 3:9. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் அழகாக சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் என்ன செய்ய மாட்டான், தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லாமா? இவ்வளோ நாள் ஆதாமுடைய வித்து நமக்குள்ளே இருந்தது, பாவ வித்து நமக்குள்ளே இருந்தது, பாவ சுவாபம் நமக்குள்ளே இருந்தது. ஆனால் நம்ம கடவுளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள்ளே மறுபடியும் பிறக்கும் போது யாருடைய வித்து உள்ளே வந்துடுது? யாருடைய வித்து? ஆண்டவருடைய வித்தே நமக்குள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, தொடர்ந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. டிசம்பர் மாதம் அந்த மீட்டிங்ஸ்லாம் நாங்கள் அந்த மாதிரில் முடித்த பிறகு ஒரு சகோதரன் எங்கள் சபைக்கு வந்தார். கிட்டத்தட்ட 50 வயசு. அந்த சபை ஆராதனையில் அவர் கலந்து கொண்டார். முடிந்த பின்பு அவர்கிட்ட நான் போயிட்டு பேசினேன். அப்போ அவர் சொன்னார், நான் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். எத்தனை வருஷம்? 1 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். ஜெயிலில் இருந்துட்டு நான் இப்போ சர்ச்சைக்கு வந்திருக்கேன். அப்போ அவருடைய காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நான் நல்ல நிலையில் இருந்தேன், எனக்கு நல்ல ஒரு வீடு இருந்தது, வாகனம் இருந்துச்சு, மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் நடந்த காரியம் என்னன்னா, என் மனைவிக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைத்த பிறகு அவள் என்னை பார்த்து என்ன சொன்னான்னா,
நீ அமைதி அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிரு, இனிமேல்ட்டு உனக்கு நீ எனக்கு தேவையே கிடையாது, இனிமேல்ட்டு என்னால் வாழ முடியும். அந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட் டைம் கேட்டவொடனே நான் யோசிச்சு அவன் சும்மா தான் சொல்கிறான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் உண்மையாகவே அவள் ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்ல ஆரம்பித்தவுடனே நான் பயங்கரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையான, அது மாத்திரம் இல்லை அந்த கோபத்தில் வந்து என் மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் எங்கள் சண்டை தீவிரமாக ஆயிட்டு நான் ஸ்கூலில் போயிட்டு அவளை அடித்தனால போலீஸ் கேஸ் ஆச்சு. அவள் என் மேலே எல்லா தப்பான காரியத்தையும் சொல்லி ஒரு வருஷம் என்னை ஜெயிலில் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என் வீட்டுக்கு வாங்க நான் நிறைய பேசணுன்ட்டு அவர் வீட்டுக்கு போனவுடனே வீட்டுள்ள வந்தோடனே பாஸ்டர் இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு கிச்சனில் ஒரு பெரிய அருவா வச்சுருக்கிறார். அதை எடுத்து என்கிட்ட காமிச்சார். காமிச்சு சொன்னார், இது எதுக்கு தெரியுமா வச்சுருக்கிறேன், என் மனைவியை வெட்ட போகிறேன். என்ன பண்ண போகிறேன், என் மனைவியை வெட்ட போகிறேன். நான் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன், ஹல்லேலூயா, மறுபடியும் பிறக்கிறத பற்றி சொன்னேன். ஒரு மாதம் ஆச்சு, திடீர் திடீர்னு அவருக்கு கோபம் வரும், அந்த பழைய காரியங்களை நினைத்து அவருக்கு கோபம் வரும். ரெண்டு மாதம் ஆச்சு, தொடர்ந்து அவரோடு சேர்ந்து ஜோம் பண்ணி இன்னும் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாக படிங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். கடைசியில் என்னாச்சுன்னா அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நான் வரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் எனக்கு இப்போது கோவமே இல்லை. ஆண்டவரால் இல்லையா சொல்லாமா, ஏன் கோபம் இல்லை தெரியுமா, நான் எதுவும் மேஜிக் பண்ணல, ஆண்டுடைய வித்து உள்ளே வந்துருச்சு. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா, தேவனுடைய வித்து ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனால் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணலாம், தவறுகள் நடக்கலாம், ஆனால் அந்த தவறில் அவனால் தொடர்ந்து நடக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியர் அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, அதனால தான் நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். அவர் கூப்பிட்டு சொன்னார், எனக்கு கோபம் வரல, எனக்கு எப்போ நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறீங்க, ஹல்லேலூயா, எப்போ நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறீங்க. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா, 50 வயசு நிறைந்தவர், இப்போ என்னால் சொல்ல முடியும் அவர் என்னுடைய ஆவிக்குரிய மகனாக ஆயிட்டார். என்ன ஆயிட்டார், அப்பாவாக ஆயிட்டேன் நான். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, பாருங்கள் ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஆண்டவருடைய சத்தியத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ வருஷம் அவருக்குள்ளே இருந்த அந்த கோபம் அந்த குடிப்பழக்கம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய அந்த வித்து மேற்கொள்ள உதவி செஞ்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்து தொடர்ந்து நம்மளால் பாவத்தில் நடக்க முடியாது, தொடர்ந்து நம்மளால் கோபத்தில் நடக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு உண்ணத்த ஆரம்பிப்பார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப அழகாக யோவான் சொல்கிறார், 1 யோவான் 5:4 வாசிங்க. 1 யோவான் 5:4 ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுறார் பாருங்க, தேவனால் பிறந்தவன் எவனும் என்ன செய்வான், உலகத்தை ஜெயிப்பான். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லலாமா, ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, மாம்சத்தை ஜெயிப்பீங்க, ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவருடைய வித்து நமக்குள்ளே வருகிறது, ஆண்டவர் நமக்குள்ளே வருகிறார், நம்ம மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் புதிதாக பிறக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுறாருன்னா, நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தாரோ அதே விதமாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வாக்கு பண்ணுறாரு, நம்ம உலகத்தை ஜெயிப்போம். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இப்போ மறுபடியும் பிறந்துட்டோம், இதுக்கு அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோமா எடுக்க மாட்டோமா, மறுபடியும் பிறந்த பிறகு நம்ம என்ன செய்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், ஆமென். நம்ம எல்லாருக்கும் நம்ம மறுபடியும் பிறக்கும் போது ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஆவியானவனால் என்ன செய்கிறாரு, முத்திரையிடுகிறார். என்னால் சொல்ல முடியும், ஆரம்ப நாட்களில் இப்போ நீங்கள் பார்க்குற யூத் பாஸ்டர் ராஜசேகர் அவங்க இருக்காங்க, ஆரம்ப நாட்களில் அவங்க ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து சபைக்குள்ளே வரும்போது ஒரு 5-6 மாதம் ஆன பிறகு திடீர்னு ஒரு நாள் நைட்டு எனக்கு நல்லா நான் இருக்க 9 மணி அவர் வந்து சொன்னார், எனக்கு இப்போ பரிசுத்த ஆவியானவர் வேணும். என்ன வேணும், இப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் சொன்னேன், நம்ம இன்னொரு நாள் ஜோம் பண்ணலாம், இப்போ டைம் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், இல்லை இல்லை இப்போ எனக்கு ஜோம் பண்ணுங்க. நான் யோசித்தேன், ஆவியானவர் பயங்கரமாக அசைவாடும் போது அந்த டைமில் அவர் தலைமையில் கை வச்சு ஜோம் பண்ணலாம், அவர் ஆவியானவரை பெற்றுக்கொள்வார் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் நடந்த காரியம்னா அவர் விடுற மாதிரி இல்லை. நைட் 9 மணிக்கு நாங்கள் ஒரு 2 வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து மேலே வந்தோம். மேலே வந்து இதே இடத்துல ஃபஸ்ட்டு டைம் ஜோ மனம், ஆண்டவரே நீங்கள் வாக்கு பண்ண அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தாங்க, ஆவியானவர் வரல, அவர் பெற்றுக்கொள்ள. 2வது டைம் ஜோ மனம், ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவர் சோர்ந்து போகல, அவர் சொன்னால் திருப்பி ஜோ மனங்க. 3வது முறை நாங்கள் ஜோ மனம் போத
ஆண்டவர் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார். ஹாலலூயா. அவர் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார். ஹாலலூயா. இன்னைக்கு உங்கள் முன்பாக ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? இதா கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆரம்பப்படி ஒரு நிறைவுக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டோர் நம்மளுக்கு வைத்திருக்க ஒரு சில வழிகள். ஹாலலூயா. நம்ம ஆண்டோருக்குள்ளே வரும்போது 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போன, நம்முடைய பழைய ரெக்கார்டு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தினால் என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார். நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறார். ஹாலலூயா, ஹாலலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் பிறந்துட்டீங்களா? இல்லைன்னா சீக்கிரம் பிறந்துருங்க. ஹாலலூயா. ரெண்டாவது காரியம், கிறிஸ்துவின் நிறைவுக்குள்ளாக நம்ம எப்படி பிரவேசிக்கிறோம் என்றால், ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, அவரோடு வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிறந்து என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? அனுதினமும் வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஒரு நாளில் 24 மணி நேரமும் இருக்குது. ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, அனுதினமும் நம்ம ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும். ஹாலலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். ஹாலலூயா. சும்மா சொல்லிட்டா போதாது, ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்துருக்கிறார். எப்படி அனுதினமும் நான் ஆண்டவரோடு இருக்க முடியும் என்று? எத்தனை பேர் போலீஸ்காரை பார்த்துருக்கீங்க? அந்தமான நிறைய பேர் இருக்காங்க. போலீஸ்கார் கையில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? லத்தி இருக்கும். நல்லா சொல்கிறீங்க. டாக்டர் கையில் என்ன இருக்கும்? ஸ்டெத்தோஸ்கோப். ஓகே. இந்த ஆர்மியில் இருக்காங்களா, இராணுவத்தில், அவங்க கையில் என்ன இருக்கும்? துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்களே எப்போவுமே. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கார்? நீங்களும் நானும் யார்? ஆண்டோடைய பிள்ளைங்கள்ல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? நல்லா தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஹாலலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தை இல்லை என்றால் பிசாசானவன் நம்மளை என்ன செய்வான்? கீழே தள்ளிடுவான். வார்த்தை இல்லைன்னா என்ன பண்ணிடுவான்? அன்னுதினமும் நான் ஆண்டவரோடு வாழணும்னா ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஹாலலூயா. யோசிச்சு பாருங்கள், இந்த வார்த்தை ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை, அதை லோகோஸ் என்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ரேமா வார்த்தை. அந்த நேரத்துக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறார். இப்போ உதாரணமாக நான் ரொம்ப ஊழியத்தில் சோர்ந்து போயிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், மகனே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது என்ன வார்த்தை? ரேமா வார்த்தை. ஹாலலூயா. ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்த்து சொல்ல, நானே உன்னை சுகமாக்குற தெய்வம். எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார்? எல்லாரோடும் கண்டிப்பாக பேசியிருப்பார். ஹாலலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் அனுதினமும் நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாரு? வார்த்தையின் மூலியமாக பேசுகிறார். 2011 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு மியூசிக்கல் மேலா என்று ஒரு 2 டேஸ் ப்ரோக்ராம் நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அப்போது இஸ்ரேலுக்கு வந்து எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது அங்கே இருக்கிற அந்த மக்கள் கிட்டத்தட்ட நாங்கள் 500 பேரை டார்கெட் பண்ணோம், எப்படியாவது இவ்வளோ பேர் வரணும்ன்ட்டு. அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அந்த டைமில் திடீர்னு நான் பார்க்குற காரியம் என்னென்னா, என் மகன் மிகவும் பலவீனமாயிட்டான். மிகவும் பலவீனம். என்னென்னா, ராத்திரி திடீர்னு நடு நைட்டில் எழுந்துச்சு பயங்கரமாக அழுவான், அவனுக்கு வாமிட்டிங் வரும், அதுக்கப்புறம் லூஸ் மோஷன் ஆகும், பயங்கர கோல்டு. அப்போ நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், இது பயங்கரமான போராட்டம், இங்கே சரியான மெடிக்கலும் இல்லை, நம்ம மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நம்ம போல்டர் போயிடலாம். எல்லாமே பேனர் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் என் மனசில் பயங்கர சோர்வு. என் மகன் இப்படி இருக்கும் போது நான் எப்படி போயிட்டு அங்கே ஊழியம் செய்ய முடியும்? என்னால் செய்ய முடியாது. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். 1st நாள் அப்படி இருந்துச்சு அவனுக்கு, 2வது நாள் அப்படி இருந்துச்சு, 3வது நாள் அதே மாதிரி நைட் எழுந்துச்சு அவன் அழுந்து வாமிட் பண்ணவுடனே ரொம்ப சோர்ந்து போயிட்டு அவனை தூக்கிட்டு நான் சர்ச்சுக்கு நேராக வந்தேன். சர்ச்சில் வந்து நின்ற பிறகு தான் என்னால் உணர முடிஞ்சது ஒரு பயங்கரமான பிசாசுடைய போராட்டம். அங்கே வந்து நின்றவுடனே நான் உணர்ந்த காரியம் என்னன்னா, அந்த பகுதியில் கிரியை செய்கிற அங்கே இருக்கிற அந்த பலவான் அப்படியே அந்த சபைக்குள்ளே இறங்கி வரான். அப்படியே அவனுடைய பிரச்சனத்தை என்னால் உணர முடியுது. நான் என்ன பண்ணேன்னா, என் மகனை கையில் தூக்கிக்கிட்டு சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே 1 யோவான் 3:8 ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் வந்தார். ஹாலலூயா. நான் சொன்னேன், உன்னால் என் மகனை ஒன்றுமே பண்ண முடியாது, உன் கையை மகன் மேலே இருந்து எடு. ஹாலலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜோமண்ண நான் உணர்ந்த காரியம் என்னன்னா, அந்த பிசாஸ் அப்படியே போயிட்டான். ஹாலலூயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த நாள் அவனுக்கு வாமிட்டும் கிடையாது,
தைரியமும் கிடையாது, கோல்டும் கிடையாது, முற்றிலுமான விடுதலை. ஹாலலூயா. முற்றிலுமான விடுதலை எப்படி வந்துச்சுன்னா, ஆண்டுடைய வார்த்தை. ஹாலலூயா. எப்போ நான் உணர்ந்தனோ அது பிசாசுடைய போராட்டம் என்று ஆண்டவர் அவர் வார்த்தையின் மூலியமாக மேற்கொள்ள உதவி செய்தார். உங்களுக்கும் போராட்டம் வரும். ஹாலலூயா. போராட்டம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் இருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் போராட்டம் வரும். ஆனால் அதை மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஹாலலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசு எப்படி மேற்கொண்டார்? வார்த்தையின் மூலியமாக. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னா, சீஷர்களுக்கு கூட ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஹாலலூயா. அன்றைக்கு நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஜபம் என்றால் ஏதோ அழகான வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணும், இல்லை ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்கணும். இல்லை, ஜபம் அப்படி கிடையாது. ஜபோன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்கு. ஹாலலூயா. நான் அப்பான்னு கூப்பிட்டா அவர் கேட்பார், அதான் ஜபம். ஹாலலூயா. இந்த நம்ம ஜபம் பண்ணும் போது ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க முடியும். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? ஹாலலூயா. ஜபத்துல வல்லமை உண்டு. ஹாலலூயா. நம்ம ஜபம் பண்ணும் போது நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்படுகிறோம். உபவாசமிட்டு ஜபம் பண்றோம், சர்ச்ல உங்களுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, அதெல்லாம் நம்ம பங்கெடுக்கும் போது நம்முடைய உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், மறுபடியும் பிறந்திருக்க அந்த மனுஷன் ஆண்டவருக்குள்ள பலப்படுறான். ஹாலலூயா. அது மாத்திரம் இல்லை, மூணாவது காரியம், ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, ஆண்டவுடைய சித்தத்தில் இருக்கணும். ஹாலலூயா. கிறிஸ்துவுடைய நிறைவுக்குள்ள நம்ம செயல் பண்ணோம்னா ஆண்டவுடைய சித்தத்துக்குள்ள இருக்கணும். ஹாலலூயா. அண்ணன் சொன்னாங்க, நான் கிட்டத்தட்ட 8 வருஷம் சென்னையில் இருந்தேன்ட்டு. அப்போ என்னுடைய மிஷினரிஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரில இருந்தாங்க, ஒரு சில இளமையான ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிண்டலை என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஜிம் சென்னையில் ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, நிறைய பீஸா கார்னர் இருக்கு, வசந்தங்கள் வேற அடிக்கடிக்கு இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் எல்லா ஹோட்டலுக்கும் உன்னை கூட்டிகிட்டு போகிறாரு, உன்னை சுற்றி ஒரு பெரிய யூத் குரூப்பே இருக்கு, எவ்வளோ ஜாலியாக இருக்கல்ல, நீ எப்போ நினச்சாலும் எங்கே வேணாலும் போயிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வர. ஆமாம், உண்மையாக சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு போனார்னா, மாயபந்தர் கொண்டு போனார். ஹாலலூயா. அங்கே பீஸா கார்னரும் கிடையாது, சில நேரத்தில் தக்காளி கிடைக்காது, சில நேரத்தில் வெங்காயம் கிடைக்காது, சில நேரத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா கரண்ட் போச்சுன்னா திருப்பி வராது. அங்கே இருக்கிற மெடிக்கல் டாக்டர்ஸை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் அங்கே மெடிக்கலுக்கு போக மாட்டேன், என் மகனை கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஆனால் ஒரு நாள் ரொம்ப பலவீனம் அடைந்தனால, சரி வேறு வழியில் ஆப்ஷன் இல்லைன்னு கூட்டிகிட்டு போனால், அந்த டாக்டர் எல்லாம் டயக்னோஸ் பண்ணிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு, அவருக்கு தெரியல இவனுக்கு எத்தனை எம்எல் கொடுக்கணும்ன்ட்டு அவர் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறாரு. இப்படி எப்படி நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், இவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆண்டுடைய கிருபையினால் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடிந்தது. ஹாலலூயா. ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே கிடையாது, நிறைய காரியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் இருக்கார். யார் இருக்கார்? அங்கே ஒருத்தர் இருக்கார், அதனால தான் நான் அங்கே இருக்கிறேன். யார் இருக்கார் அங்கே? அங்கே ஒருத்தர் இருக்காருங்க, உங்களுக்கு புரியலையா? யார் இருக்கார் சத்தமாக சொல்லுங்க. இயேசப்பா இருக்கிறார். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? ஹாலலூயா. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே பீஸா கார்னர் இல்லைனா கூட ஒரு பெரியவர் அங்கே இருக்கிறார், எங்கள் கூட இருக்கிறார். ஹாலலூயா. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அழகான சபையை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அழகான சபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சபையில் தான் ஆண்டவர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார், வேறு எங்கேயும் கிடையாது. இந்த சபையில் நீங்கள் இருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நிறைவடைவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹாலலூயா. பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? டானியலை தூக்கி எங்கே போட்டாங்க? எங்கே போட்டாங்க? சிங்கக்கபியில் தான் போட்டாங்க, ஆனால் ஆண்டவர் பாதுகாத்தார். அதான் ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கும் போது. யோசேப்பை தூக்கி எங்கே போட்டாங்க? போத்திப்பார் வீட்டில் போட்டாங்க, அங்கே ஆண்டவர் உயர்த்தினார். தூக்கி சிறையில் போட்டாங்க, அப்படியே தான் ஒன்றும் இல்லாத போனோன்ட்டு அங்கேயும் ஆண்டவர் உயர்த்தினார். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய சித்தம். ஹாலலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கீங்க? ஆமென். ஆண்டவருடைய சித்தம் இந்த சபை. நீங்கள் சபையில் இருக்கும் போது, சபையில் நாட்டப்படும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார் தெரியுமா? வளர செய்கிறார். ஹாலலூயா. நான் பொய் சொல்ல, உண்மையாகவே நீங்கள் தயாளு அண்ணன்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் மாயபந்தர் போயிட்டு 4 இயர்ஸ் ஆகுது, ஒரு டைம் கூட நான் ரெக்வஸ்ட் பண்ணதே கிடையாது, அண்ணன் வேறு எங்கேயாவது கொடுங்க, வேறு நல்ல ஒரு இடத்த எனக்கு தாங்க, ஒரு நாளும் கேட்டது கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்வேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் அங்கே இருக்கிறார், அங்கே தான் இருக்கிறார். ஹாலலூயா. ஆண்டவருடைய சித்தத்தில் நம்ம இருக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ள அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். ஹாலலூயா.
உங்களுக்கு எது சித்தம் தெரியுமா? ஆண்டவருடைய சபை. இங்கேருந்து உங்களுக்கு ஆகாரம் கிடைக்குது. இந்த ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடும் போது ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலப்படுறான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிறைவடைய ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. வளர ஆரம்பிக்கிறீங்க. தரிசனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சபையிலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா சபை ரொம்ப முக்கியமான இடம். ஆண்டவர் எல்லாத்தையும் மேற்கொண்டு அதிகாரத்தை யார் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? சபைக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சபையின் மூலியமாக நம்ம பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். ஆண்டவருக்காக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. முதலாவதாக நான் என்ன சொன்னேன்? வார்த்தை. கிறிஸ்துக்குள்ள நம்ம அனுதினமும் ஜீவிக்கணும்னா ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஜெபிக்கணும். உறவு. மூணாவது ஆண்டுடைய சித்தம். உங்கள் சபை ஆண்டுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் சாட்சியாக சொல்ல முடியும். போன வருஷம் ரொம்ப சேலஞ்சிங்கான இல்லைன்னா சவால் நிறைந்த வருஷம்ன்ட்டு என்னால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சபையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், இது மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நம்ம ஸ்டேடியமில் பண்ண போகிறோம், அதனால் எல்லோரும் ஜோ பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று. எல்லோரும் உற்சாகமாக இருந்தாங்க. நாங்கள் பிளான் பண்ண ஆரம்பித்தோம். கடவுள் கிருபையினால் அந்த ஸ்டேடியமும் எங்களுக்கு கிடச்சிச்சு. எல்லாமே நல்லா போய்கொண்டிருக்கிற வேலையில் திடீர்னு ஒரு பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட 1 வாரம் தான் இருக்குது ப்ரோக்ராமுக்கு. சண்டே நாங்கள் எல்லாம் சர்வீஸ் சீக்கிரமாக முடிச்சுட்டு எல்லாம் கோரியோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் அந்த ஹெவன் கேட்ஸ் ஹெல்த் ஃப்ளேம்ஸ் அதுடைய ட்ராமா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் சபையை சேர்ந்த முக்கியமான 3 வாலிபர்கள் அவங்க காலேஜ் போயிட்டு மீதி இருக்கிற பசங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு காலேஜ்லேருந்து வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமான விபத்து. அவங்க ஃபோனில் என்கிட்ட சொன்னாங்க, இல்லைண்ணே வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை, சாதாரண அடி. நான் கீழே போயிட்டு பார்க்கும்போது கையிலேருந்து ரத்தம் ஊற்றுது, இங்கே முகத்துலேருந்து ரத்தம் ஊற்றுது, காலில் பெரிய ஓட்டை. 3 பேருக்கும் 3 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுறாங்க டாக்டர்ஸ். அங்கே இருந்தவங்க ஸ்டிச் பண்ணோடனே என் கண் அப்படியே கலங்க ஆரம்பிச்சிது. நான் பார்த்த காரியம் என்னென்னா, 6 மாதம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், இந்த 3 பசங்க ட்ராமாலேயும் முக்கியமானவங்க, கொரியோகிராஃபிலையும் முக்கியமானவங்க, அது மாத்திரம் இல்லை டோர் டு டோர் அந்த நோட்டீஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறதுலையும் இவங்க முக்கியமானவங்க. அப்படியே யோசித்து என் கண் கலங்க ஆரம்பிச்சு. நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நடக்க போகுது, எப்படி இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை நம்ம செய்ய போகிறோம். அது மாத்திரம் இல்லை, நான் சர்ச்சில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா, மாயபந்தரில் 200 பேர் ஒரு மீட்டிங் வந்தாலே அது ஒரு பெரிய சக்ஸஸ். ஆனால் சர்ச்சில் நான் என்ன அனௌன்ஸ் பண்ணேன்னா, இந்த முறை ஆண்டவர் 1000 பேரை கொண்டாட போகிறார். எத்தனை பேர்? நான் அனௌன்ஸ் பண்ணி முடித்தோடனே ஃபஸ்ட்டு என் மனைவி வந்து சொன்னாங்க, விஸ்வாசம் இருந்தால் நல்லது, நீங்கள் ஜோ பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணாதீங்க, வரலன்னா என்ன நடக்கும்ன்ட்டு. ஆனால் நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டிருக்கிறார், கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் ஜோ பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பெரிய ஸ்டேஜ் யோசிச்சு பாருங்கள், 55 ப்ளைவுட் போட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ் அந்த ஸ்டேடியத்தில் பண்ணோம். பண்ணிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது நடந்த காரியம்னா, பயங்கரமான மழை, பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லாம் யோசித்தாங்க, எப்படி இது நடக்க போகுது? கிரவுண்டில் தண்ணி நின்றுச்சு, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணி நின்றுச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்குது ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட காரியம் என்னென்னா, கடலில் கிட்டே போயிட்டு ஜோமனு, கடலுக்கு நேராக உன் கையை நீட்டி ஜோமன். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் இரவில் நாங்கள் கடலுக்கு நேராக போனோம். போயிட்டு நாங்கள் அந்த இடத்துல நடந்து ஜோமன் ஆரம்பிச்சு, கொஞ்ச நேரம் நல்லா அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுறோம். மலையில் நனைஞ்சிட்டு இருக்கோம், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ 2 பேரும் ஒருமனப்பட்டு கரத்தை நீட்டி சொன்னோம், ஏசுவின் நாமத்தினாலே நாங்கள் வானத்தை அடைக்கிறோம், இனிமேல்ட்டு இந்த தீவில் எங்களுக்கு மழை வேண்டாம், மழை பெய்யக்கூடாது, நாளைக்கு பிரகாசமான சூரியன் எங்களுக்கு வேணும், பயங்கரமான வெளிச்சம் வரணும்ன்ட்டு ஜோமன்ட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கோம். ஆனால் அடுத்த நாள் நடந்த காரியம் என்னன்னா, பயங்கரமான சூரியன். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனால் பயங்கரமான சூரியன். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லாமா? அந்த கிரவுண்டில் இருந்த அந்த தண்ணீர் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஹல்லேலூயா. 3 நாள் நல்ல வெயில், 4வது நாள் எங்கள் ப்ரோக்ராம். நாங்கள் ப்ரோக்ராம் நடத்தும் போது நான் எதிர்பார்க்கல அவ்வளோ கூட்டம் சீக்கிரம் வந்துடுவாங்கன்ட்டு. நாங்கள் எஸ்டிஎஸில் போயிட்டு பஸ் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, கிறிஸ்தவ ப்ரோக்ராம்க்கெலாம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, அதனால ஒரு குட்டி பஸ் அனுப்புகிறோன்ட்டு. சரி நீங்கள் எதுனா ஒரு பஸ் அனுப்புங்கன்ட்டு 2 பஸ் வந்துச்சு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பார்த்த காரியம் என்னன்னா, 6 o'clock 6 மணிக்கு நாங்கள் பார்த்த க்ரௌடு என்னென்னா 1500 people. ஹல்லேலூயா. அதுக்கு மேலேன்னு கூட சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஃபுல் கிரவுண்ட். நான் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து நான் யோசிச்சு, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா.
நம்ம விசுவாசத்தில் ஸ்டெப் எடுக்கும்போது ஆண்டவர் எப்படி நம்ம கூட இருந்து செய்கிறார். ஏன் தெரியுமா இதெல்லாம் நடக்குது? நான் சொன்னல அங்கே ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்டிங்ஸில் நான் பார்த்த காரியம் என்னென்னா, அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த மீட்டிங்கில் உட்காந்துட்டுருக்கார், அங்கே இருக்கிற ஜட்ஜ் அங்கே உட்காந்துருக்கிறார், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்காங்க, காலேஜ் லெக்சரர்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. எல்லாரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். எவ்வளோ மகிமையான தேவன்ல. நம்ம ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கும் போது ஆண்டவருடைய நிறைவை பார்க்க முடியும். நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கும் போது ஆண்டவருடைய நிறைவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம ஆண்டவருடைய நிறைவுக்குள்ளே செயல் பண்ணணும்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் பிறக்க வேண்டும். ரெண்டாவது நான் சொன்னேன், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அதுக்கு நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, ஜபம் என்ற ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு. மூணாவது நான் சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய சித்தம் இந்த சபை அதில் நம்ம இருக்கும் போது நிறைவை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மூணாவது கடைசியாக நம்ம எடுத்து வாசிக்கலாம், பிரசங்கி 3:2 வாசிக்கலாம். பிரசங்கி 3:2. ஹல்லேலூயா. மூணாவது ரொம்ப முக்கியமானது, நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். எப்படி மரிக்கணும்? மரிக்கும் போத கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். இங்க பிரசங்கி சொல்றாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம், மரிக்க ஒரு காலம் உண்டு. இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு நாள் அவங்க கண்ணை மூடத்தான் போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? கிறிஸ்துவுக்குள் இருந்தா ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு போவார்? பரலோகத்துக்கு கொண்டு போவார். 1 தெசலோனியர் 4:16 யார் நான் வாசிக்கலாம். 1 தெசலோனியர் 4:16. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. உயிரோடு இருக்கிறவங்க கூட ஆண்டவருடைய வருகையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிடையாது. வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக உயிரோடு எழுந்திருப்பாங்க. ஆண்டவருக்குள் அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த வான்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய நிறைவுக்குள்ளே இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ, அவங்க தான் என்ன செய்ய போகிறாங்க? முதலாவதாக உயிரோடு எழுந்திருப்பாங்க. எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு அனுபவம் இல்லை. இந்த உலகத்தில் நம்ம கண்ணை மூடினா நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. உலகத்தில் ரெண்டு இளமையான ராஜாக்கள் இருந்தாங்க. இந்த ரெண்டு ராஜாக்களும் சரித்திரத்தில் இருக்காங்க, உலக பிரசித்தி பெற்றவங்க. அதில் ஒரு ராஜாவை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவதாக அலெக்சாண்டர் த கிரேட். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மகா அலெக்சாண்டர்னு எல்லாம் சொல்வாங்க. அவருடைய எதிரிகள் கூட சொல்வாங்க மகா அலெக்சாண்டர் என்று. ஏனென்றால் அவரே யுத்தத்துக்கு முன்பாக போவார். ஒரு இடத்துல சண்டை போட போகிறாங்கன்னா அவர் தான் ஃப்ரண்ட்டில் போவார் யுத்தத்துக்கு. அப்படிப்பட்ட பயங்கர திறமையான பலசாலின்னு சொல்லலாம், எல்லாமே இருந்தது. அவரை பற்றி சரித்திரம் சொல்லுது, முழு உலகத்தையும் அவர் ஆண்டு கொண்டார். எல்லாமே அவர் கையில் வந்துச்சு சின்ன வயசில், இளமையான வயசில். ஆனால் 33 வயசு சுமார் இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஜுரம் அவரை தாக்கிட்டு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே செய்து பார்த்தாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னால் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது, என்னுடைய நேரம் என்ன ஆயிடுச்சு, நெருங்கிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் அவர் சொன்ன காரியம் என்னன்னா, அவருடைய மந்திரிகளை கூப்பிட்டு சொன்னார், நான் மரித்த பின்பு என்னுடைய அந்த மரண பெட்டியில் நீங்கள் 2 ஓட்டை போடுங்க. ஓட்டை போட்டு என் 2 கையும் என்ன பண்ணுங்க, வெளியே வைத்து விடுங்க. முழு உலகத்துக்கும் தெரியட்டும், அலெக்சாண்டர் த கிரேட் முழு உலகத்தையும் ஆண்டான், ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவன் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, வெறும் கையனாக போகிறான். இது வந்து உலகத்துடைய ஒரு ராஜா. ஆனால் இன்னொரு ராஜாவை பற்றி சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரும் இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் சிலுவையில் அறைந்தோடனே அவர் என்னத்தம்மா சொன்னார், அப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? என்ன சொன்னார், எல்லாம் முடிந்தது. அப்பா எதுக்காக என்ன அமிச்சிங்களோ, தகப்பனே எதுக்காக என்ன அமிச்சிங்களோ, எல்லாத்தையும் நான் முடித்து விட்டேன். ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா? எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு என்ன அமிச்சிங்களோ, எல்லாத்தையும் நான் சாதிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரணத்தில் கூட ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதே மாதிரி வேதத்தில் பவுலும் அழகாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை போலவே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை நான் என்ன செஞ்சேன், முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றேன், எனக்கு தெரியும் நான் எங்க போறேன்ட்டு. எந்த நோக்கத்தோட இயேசு கிறிஸ்து என்னை ரச்சித்தாரோ எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன். ஹாலேலூயா, நான் சீக்கிரமா அவர்கிட்ட போக போறேன். எவ்வளவு மகிமையான ஒரு நம்பிக்கை. ஹாலேலூயா, நம்ம ரச்சிக்கப்படும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைக்கிறார், ஒரு ஊழியத்தை வைக்கிறார், ஒரு அழைப்பை வைக்கிறார், ஒரு பாரத்தை நமக்குள்ள வைக்கிறார். ஜெபிக்கிற பாரமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பாரமா இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அதுல செயல்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அந்த காரியங்களை முடித்திருக்கிறோம். பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். ஹாலேலூயா, இன்னும் ஒரு அனுபவம் இல்லை. அதனால தான் பவுல் கொலோசியர் 3:1 சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவோடு எழுந்திருந்தா என்ன பண்ணுங்க, மேலான காரியங்களை நாடுங்க. ஹாலேலூயா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்த பவுல் சொல்றாரு, நீங்க மேலான காரியத்தை நாடுங்க. பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு உலகத்துல இல்ல, பரலோகத்துல உண்டு. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா. ஹாலேலூயா, அநேக நேரத்துல நம்முடைய கண்கள் உலகத்தின் மேலே இருக்குது. எப்படி இதை நான் நிறைவாக்கலாம், இதை எப்படி சாதிக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யறது நல்லது தான், ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கை இருக்குது. ஹாலேலூயா, இந்த உலக பிரகாரமாக நம்ம யோசிப்போம், 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்துட்டா இதான் நிறைவான வாழ்க்கை நம்ம யோசிப்போம். ஆனா வேதத்தின்படி அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினா தான் நிறைவான வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹாலேலூயா. ஸ்தேவான் மரிக்கும் போத எளிமையான வயது தான், ஆனா அவர் சொன்ன காரியம் என்னன்னா, எல்லாம் கள்ள தூக்கி வீசுறாங்க, மறிக்க போறாரு. அவர் சொல்றாரு, பரலோகம் திறந்திருக்குது, இதான் நிறைவான வாழ்க்கை. நான் தேவனை பார்க்கிறேன், தூதர்களை பார்க்கிறேன், சிங்காசனத்தை பார்க்கிறேன், இதான் நிறைவான வாழ்க்கை. ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வருஷம் நம்ம வாழ்றோம்னு கிடையாது, ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுமா இல்லையா, இல்ல ஆண்டவருடைய நிறைவுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறோமா இல்லையா, அதான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம செய்யும் போத நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. நம்ம பார்த்தோம் அலெக்சாண்டர் த கிரேட்டை நீங்க பார்த்தீங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்தீங்க, பவுலை நீங்க பார்த்தீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பவுலும் அவங்களுடைய ஓட்டத்தை அழகாக முடித்தாங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி முடித்தாங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஹாலேலூயா. சீக்கிரமாக வரப்போகிறார். ஆனால் அவரை சந்திக்கணும்னா நாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவடைந்திருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுது, அவரை பார்க்கும் போது நம்ம அவரை போல இருப்போம். ஹாலேலூயா. ஹாலேலூயா. நம்ம செய்யும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். வசந்தங்கள் அடிக்கடிக்கு ஒரு வார்த்தையை சொல்வாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக என்ன செய்யும், கடந்து போயிடும். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, ஏசு கிறிஸ்துவுக்காக என்னெல்லாம் செய்கிறோமோ, அதுக்கெல்லாம் பரலோகத்தில் பலன் உண்டு. ஹாலேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஹாலேலூயா. ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக எங்களை நீங்கள் அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. கொஞ்ச நேரம் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிருவேன். அதுக்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உடையுங்கப்பா. எந்தெந்த பகுதியெல்லாம் நீங்கள் என்னை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதியெல்லாம் என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் கர்த்தரை சோதரிங்க. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்படியே வெளியே வந்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் இருக்குதா? அன்னி தினமும் நம்ம கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கா மறித்தால் நம்ம ஆண்டோர்கிட்ட போவோம் என்று? ஹாலேலூயா. ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா. அப்படியே கர்த்தரை நம்ம சோதரிக்கலாமா? ஹாலேலூயா. ஹாலேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். அவருக்குள்ளே நிறைவு இருக்கு. ஏசு கிறிஸ்துக்குள்ளே தான் நிறைவு இருக்குது. அவருக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்குது. ஹாலேலூயா. அவருக்குள்ளே தான் சமாதானம் இருக்குது. அவருக்குள்ளே தான் சுகம் உண்டு. ஹாலேலூயா. எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. ஹாலேலூயா. அப்படியே கர்த்தரை நம் சோதரித்து கொண்டே இருக்கலாமா? ஹாலேலூயா. ஹாலேலூயா. என் வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களால் உண்டாகாத எல்லா காரியத்தையும் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்க. மாம்சத்தினால் உண்டான எல்லா காரியம், இச்சையினால் உண்டாயிருக்கிற எல்லா காரியங்களையும் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போடுங்க. ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா. டிமேஜர். ஹாலேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச நேரத்தில் நான் முடிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், உமக்காக தானே ஆண்டவரே நான் உயிர் வாழ்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே, மறித்தாலும் உம்மோடு தான் ஆண்டவரே. ஹாலேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா. அம்மே, இயேசுவே உம்மை உயர்த்துகிறேன்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரப்பா சொல்லாம உமக்காக தானே நான் உயிர் வாழ்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மறித்தாலும் உம்மோடு தான். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, வாழ்ந்தாலும் வாழ்ந்தால் உம்மோடு தான், மறித்தாலும் உம்மோடு தான். உம்மை போல் உம்மை போலின் மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா, உம்மை போலின் மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடு. ஆத்ம பாரத்தை தாங்க, ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தான் என்னை நிரப்புமையா, அபிஷேகத்தான் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறித்தாலும் மறித்தாலும் இயேசுவ. ஹல்லேலூயா ஜீசஸ். நான் வாழ்ந்தாலும் இயேசுவ, மறித்தாலும் மறித்தாலும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்காக தானே, உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மறித்தாலும் ஓ ஜீசஸ். அந்த வாஞ்சையை ஏற்படுத்துங்க அப்பா, அந்த தாகத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா உலகத்தின் காரியத்தையும் எடுத்து போடுங்கப்பா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்க, மறித்தாலும் இயேசுவுக்க. ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் மறித்தாலும் மறித்தாலும் இயேசுவுக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரே வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே இயேசுப்பா, நீங்கள் தான் எனக்கு சொந்தம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரமாக நம்ம போயிருக்கலாம், உலகத்தோடு அப்படியே கலந்து விட்டு இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தம் என்ன தெரியுமா? என் மகன் என்கிட்ட வரமாட்டானா, என் மகள் என்கிட்ட வரமாட்டாளா, இதுதான் ஆண்டவருடைய இருதயம். என்ன வேதம் சொல்கிறது? ஒருவனும் கெட்டு போகிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை நேசித்து கொண்டு இருக்கிறார், இன்னைக்கும் ஆண்டவருடைய பார்வைகள் உங்க மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை சோதரிங்க. ஒருவேளை பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தா, ஆண்டவரோட தூரமாக இருந்தா, ஆண்டவரை பாஸ் சொல்லுங்க, இயேசுப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்னால முடியல, இதை என்னால விட முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா.
அப்படியே ஆவியில நிறைந்த கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா. ஹாலேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அந்நிய பாஷைகளை கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைக்கப்பட வேண்டிய காரியங்களை உடைங்க ஆண்டவரே, உருவாக்கப்பட வேண்டிய காரியங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எல்லா மலைகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக, எல்லா பள்ளத்தாக்குகளும் நிரப்பப்படுவதாக அப்பா. உம்முடைய மகிமை இந்த ஆலயத்துல வெளிப்படட்டும். இந்த சபையை குறித்து ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த சபை இந்த பட்டணத்துக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கும் என்று. ஆண்டவர் சோத்துறீங்க, ஆண்டவர் எங்க சபையை மாற்றுங்க, ஆண்டவர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ ரிபாந்தரானாமா ஷபாந்தரானா மாந்தரானா மாந்தரானாமா ஓ ரிபாதரானாமா ஷபாதரானா மாந்தரானாமா. ஹாலேலூயா. நிறைய வாலிபர்கள் இருக்கீங்க, கரங்களை உயர்த்தி கர்த்தர சோத்துரித்து பாருங்க. ஒருவேளை ஆண்டவருடைய அந்த அனுபவம் இல்லைன்னா கூட ஆண்டவரை சோத்தரித்து பாருங்க. ஹாலேலூயா. இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே என்று சொல்லுங்க. ஹாலேலூயா. ஓ ரிபாதரானாமா ஷபாதரானா மாந்தரானாமா. உம்முடைய விடுதலையை நான் கூறுகிறேன் அப்பா, உம்முடைய ஜீவனை நான் கூறுகிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்முடைய சமாதானத்தை கூறுகிறேன் ஆண்டவரே. ஹாலேலூயா. மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறாங்களோ உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை நான் கூறுகிறேன். ஹாலேலூயா. ஓ ரிபாதரானாமா ஷபாதரானா மாந்தரானா மாந்தரானாமா. ஹாலேலூயா. கடைசி முறையாக சொல்லாமா, உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மையே தானே நேசிக்கிறேன் இயேசுவே. ஓ ரிபாதரானாமா ஷபாதரானா மாந்தரானா மாந்தரானாமா. உம்மையே தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் இயேசுவேக்கா, மரித்தாலும் மரித்தாலும் இயேசுவேக்கா. ஒரு பவுலை போல நான் வாழ்ந்தாலும் இயேசுவேக்கா, பேதுருவை போல இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ்ந்தாலும், நான் வாழ்ந்தாலும் இயேசுவேக்கா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக என்னை தொடர்ந்து நடத்தி செல்லும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஹாலேலூயா. இந்த உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் கடந்து போய்விடும், ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் நம்மை அந்த பரலோகத்துக்கு எடுத்து செல்லும். ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே? ஹாலேலூயா. அந்த நோக்கத்தோடு வாழத்தக்கதாக என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லாமா? ஹாலேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவரே? உமது வேதத்தை நான் தியானிப்பேன் ஆண்டவரே, உம்மோடு கூட நேரம் செலவழிப்பேன், சபைகளை நான் நாட்டப்பட்டிருப்பேன் ஆண்டவரே. உமது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லாமா? ஹாலேலூயா. கடைசி வரைக்கும் நான் உண்மையாயிருப்பேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருந்தீங்கன்னா ஒரு சிறிய ஜெபம் நீங்கள் பண்ணுங்கள், இருதயத்தின் ஆழத்திலேருந்து பண்ணுங்கள். இயேசப்பா ஒரு விஷயம் என்ன பண்ணீங்க, இயேசப்பா ஒரு விஷயம் என்னை சுத்திகரிங்க, இயேசப்பா ஒரு விஷயம் என்னை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையிலே பிரதர், நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறேன், பாஸ்டர் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருதயத்திலேருந்து இப்போ ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா ஒரு விஷயம், ஒரு விஷயம் முதல் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, ஒரு விஷயம் என்னை மன்னிங்க ஆண்டவரே, நான் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஒரு பெரிய ஒரு சமாதானம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒப்பு கொடுக்குறவங்க ஒப்பு கொடுங்க இந்த நேரத்தில். ஹாலேலூயா. Thank you, Jesus. முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நம்ம உண்மையாக இருந்தாதான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஒரு நாள் நான் அபிஷேகத்தில் நிறைந்திருந்தேன், ஆனால் இன்றைக்கி எப்படி? அதுதான் கேள்வி. பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஹாலேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சீக்கிரமாக கடந்து போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவரே உமக்காக வாழ, உம்மை நேசித்து உமது சித்தத்தை செய்யத்தக்கதாக எங்களை பலப்படுத்துவீராக.
இந்த உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரே எங்களை திசை திருப்பாதபடிக்கு நீர் எங்களை காத்துக் கொள்வீராக. வலுவாமல் ஆண்டவரே எங்கள் கால் சறுக்காதபடிக்கு நீர் காக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. கடைசி வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒரு நாள் பவுலை போல நாங்களும் ஆண்டவரே வெற்றியோடு சொல்லட்டும், நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடினோம், ஓட்டத்தை நாங்கள் வெற்றியோடு முடித்தோம் என்று சொல்லி நாங்களும் சொல்லத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க சபையில் இருக்கிற ஊழியர் குடும்பங்கள், விசுவாசிகள் குடும்பங்களை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து காக்கும் கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே ஜெப குறிப்பு கொடுத்த அருமையான சகோதரர் புண்ணிய கொடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே உமது அற்புத சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே எல்லாம் நார்மல் ஆகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்க. உடைய தழும்புகளால் குணமானார் என்ற வார்த்தை கூறுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். உயிர் தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சோ எல்லா சத்தியங்களையும் படிக்கும் போது நம்ம பரலோகத்தின் காரியத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. அதே மாதிரி நிக்கோடம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கீங்க? பயப்படாதீங்க. மறுபடியும் பிறக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஆண்டவராக என் வாழ்க்கையில ஏத்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏத்து கொண்டு இருக்கிறீங்க? ஆமென். இந்த ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறந்த பிறகு எடுத்து நம்ம வாசிக்கலாம். இதே யோவான் 1 யோவான்ல என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 3:9 நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 3:9 ஹல்லேலூயா. இந்த இடத்துல வசனம் அழகாக சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் என்ன செய்ய மாட்டான், தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான், ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா. இவ்வளவு நாள் ஆதாமுடைய வித்து நமக்குள்ள இருந்தது, பாவ வித்து நமக்குள்ள இருந்தது, பாவ சுவாபம் நமக்குள்ள இருந்தது. ஆனா நம்ம கடவுளுக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறக்கும் போது யாருடைய வித்து உள்ள வந்துருது? யாருடைய வித்து? ஆண்டவருடைய வித்தே நமக்குள்ள வந்துருது. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, தொடர்ந்து நம்மளால என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. டிசம்பர் மாதம் அந்த மீட்டிங்ஸ்லாம் நாங்கள் அந்தமான முடித்த பிறகு ஒரு சகோதரன் எங்கள் சபைக்கு வந்தார். கிட்டத்தட்ட 50 வயசு. அந்த சபை ஆராதனையில் அவர் கலந்து கொண்டார். முடிந்த பின்பு அவர்கிட்ட நான் போயிட்டு பேசினேன். அப்போ அவர் சொன்னார், நான் 1 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். எத்தனை வருஷம்? 1 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். ஜெயிலில் இருந்துட்டு நான் இப்போ சர்ச்சைக்கு வந்திருக்கேன். அப்போ அவருடைய காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, நான் நல்ல நிலையில் இருந்தேன், எனக்கு நல்ல ஒரு வீடு இருந்தது, வாகனம் இருந்தது, மனைவி இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் நடந்த காரியம் என்னன்னா, என் மனைவிக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைத்த பிறகு அவள் என்னை பார்த்து என்ன சொன்னான்னா, நீ அமைதி அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிரு, இனிமேல்ட்டு உனக்கு நீ எனக்கு தேவையே கிடையாது, இனிமேல்ட்டு என்னால் வாழ முடியும். அந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட் டைம் கேட்டவொடனே நான் யோசிச்சு, அவன் சும்மா தான் சொல்கிறான்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் உண்மையாகவே அவள் ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்ல ஆரம்பித்தவொடனே நான் பயங்கரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையானேன். அது மாத்திரம் இல்லை, அந்த கோபத்தில் வந்து என் மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் எங்கள் சண்டை தீவிரமாகிட்டு நான் ஸ்கூலில் போயிட்டு அவளை அடித்தனால போலீஸ் கேஸ் ஆச்சு. அவள் என் மேலே எல்லா தப்பான காரியத்தையும் சொல்லி 1 வருஷம் என்னை ஜெயிலில் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என் வீட்டுக்கு வாங்க, நான் நிறைய பேசணுன்ட்டு அவர் வீட்டுக்கு போனவுடனே வீட்டுள்ள வந்தோடனே, பாஸ்டர் இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு கிச்சனில் ஒரு பெரிய அருவா வச்சுருக்கிறார். அதை எடுத்து என்கிட்ட காமிச்சார். காமிச்சு சொன்னார், இது எதுக்கு தெரியுமா வச்சுருக்கிறேன், என் மனைவியை வெட்ட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? என் மனைவியை வெட்ட போகிறேன். நான் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறக்கிறத பற்றி சொன்னேன். 1 மாதம் ஆச்சு. திடீர் திடீர்னு அவர் கோவம் வரும். அந்த பழைய காரியங்களை நினைத்து அவர் கோவம் வரும். 2 மாதம் ஆச்சு. தொடர்ந்து அவரோடு சேர்ந்து ஜோம் பண்ணி இன்னும் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவருடைய வார்த்தை அதிகமாக படிங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். கடைசியில் என்னாச்சுன்னா, 5 மாதத்துக்கு அப்புறம் நான் வரத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் எனக்கு இப்போ கோவமே இல்லை. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா. ஏன் கோவம் இல்லை தெரியுமா? நான் எதுவும் மேஜிக் பண்ணல, ஆண்டவருடைய வித்து உள்ளே வந்துருச்சு. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லாமா. தேவனுடைய வித்து ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனால் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது.
சில நேரத்துல மிஸ்டேக் பண்ணலாம், தவறுகள் நடக்கலாம், ஆனா அந்த தவறுல அவனால தொடர்ந்து நடக்க முடியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியர் அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். அவர் கூப்பிட்டு சொன்னாரு, எனக்கு கோபம் வரல, எனக்கு எப்ப நீங்க ஞானஸ்தானம் கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. எப்ப நீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறீங்க? ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லாமா? 50 வயசு நிறைந்தவர், இப்ப என்னால சொல்ல முடியும் அவர் என்னுடைய ஆவிக்குரிய மகனா ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? அப்பாவா ஆயிட்டேன் நான். ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா, ஆண்டவருடைய சத்தியத்துல எவ்வளவு வல்லமை இருக்கு. அவ்வளவு வருஷம் அவருக்குள்ள இருந்த அந்த கோபம், அந்த குடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மளோட பேசுவார்? ஆமென். ஆண்டவர் பேசுற தெய்வமாக இருக்கிறார். இந்த காலை வேளையில நான் செய்தி வந்து நிறைவை குறித்து பேச விரும்புகிறேன். எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதிகமா நம்ம ஆசைப்படுறோம், இன்னும் வேணும். அப்படிப்பட்ட ஒரு உலகம், உலகத்தானுக்கு இன்னும் வேணும், இருக்கிறது போதாது, இன்னும் வேணும். அதே மாதிரி நிறைவை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு வீட்டை கட்டிட்டா இதான் நிறைவான வாழ்க்கை. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, நான் பிஏ முடிச்சிருக்கேன், இப்போ எம்ஏ முடிக்க போறேன், டபுள் எம்ஏ பண்ணனா இதான் என் வாழ்க்கையில நிறைவு. நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் இந்த உலகத்தின் காரியம்தான் நிறைவான வாழ்க்கை என்று யோசிக்கிறோம். அதை பின்பற்றி போறது தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் போது நம்ம ஆண்டவர் இடத்துலேருந்து தூரம் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நிறைவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆமென். இந்த உலகத்தில் நிறைவு எப்பவுமே கிடையாது, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு பயங்கரமான நிறைவு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். இப்போ முதல் படியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ இந்த நிறைவு வருகிறது என்றால், எடுத்து நம்ம வாசிக்கலாம் யோவான் 3:3 நம்ம வாசிக்கலாம். யோவான் 3:3. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஒரு பெரிய பாஸ்டர்னு சொல்லலாம், இல்லை பரிசேன்னு சொல்லலாம், நிக்கோடமஸ் என்று அழைக்கப்படுற ஒரு பெரிய பரிசேன் இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றார், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பாருங்க வேற மாதிரி பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாரு? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நிக்கோடமஸ் யோசிக்கிறாரு, நான் ஏற்கனவே பிறந்து விட்டேன், நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற எல்லா காரியமும் பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, சமாரியா வழியாக ஆண்டவர் கடந்து போறார். அங்க ஒரு சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொல்றாரு, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு என்னத்தா தண்ணீரைத்தா. அவர் தண்ணீரை கேட்டாரா, இல்லை என்ன சொல்ல வந்தார்? அவர் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவினரை குறித்து பேசினார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். நம்ம யோசிக்கலாம், நான் உயிரோடு இருக்கிறேனே, அப்புறம் எதுக்கு ஜீவன்? இந்த ஜீவன் கிடையாது, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அவர் விதையை பற்றி பேசுகிறார், ஆனால் அது விதை கிடையாது, ஆண்டவுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆகாயத்தின் பறவைகள் என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கள். பறவையை பற்றி பேசல, நம்மளை பார்த்து சொல்றாரு, துக்கப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த கண்ணத்தோட்டோடு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து